அகஸ்திய பெருமான். அவரை வணங்கினா நல்ல முறையில் ஞானம் மெயினாக கிட்டும், அப்புறம் உடல் வியாதி உபாதைகள்லாம் நீங்கும். முருகப்பெருமான் இங்கே கல்யாண குளத்தில் வள்ளி தேவசேனாவோடு இருக்கார். அவரை வணங்கினா திருமணம் ஆகாதவாளுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். பொதுவாக திருமணம் வேண்டி வேண்டக்கூடியவங்க கல்யாண தீர்த்த லிங்கம் இருக்குது, 250 படி ஏறனா அங்கே காட்சி கொடுத்த ஸ்தலம் இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இடம். அங்கே போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அபிஷேக பூஜை செய்தால் திருமணமாகுங்கிறது இந்த ஆலயத்தோட சிறப்பு. இந்த அகஸ்தியர் பாலஸ்க்கு முன்னாடி அகஸ்தியர் கோயில் அகஸ்தியர் வந்து அங்கே இருந்துருக்கார் போல. இந்த செமையான ஒரு அருவி இருக்கு, இந்த அகஸ்தியர் தீர் தீர்த்தத்துக்கு பின்பக்கம், இந்த கோயில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அருவி இருக்கு. அடிப்படை விஷயங்களை தெளிவாக பண்ணிட்டு முதல்ல எக்ஸ்ட்ராலாம் ரெண்டாவது அடிப்படையாக எது தேவை முக்கியமாக எது டேமேஜாக இருக்கு. உங்க பேரு ஓம் ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ கற்பக விநாதகம் பஜே மகா கணபதே. விற்றுவேல் முருகனுக்கு ஹரோஹர. ஸ்ரீ அகஸ்தீஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருவடிகளை வணங்கி, இந்த இடமானது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அகஸ்தியர் அருவியின் கரையோரத்திலே இந்த ஆலயமானது, அகஸ்தியர் ஆலயமானது அமைந்திருக்கிறது. இந்த புராணமானது, இந்த ஆலயத்தினுடைய ஸ்தலபுராணமானது கைலாயத்திலே பார்வதி பரமேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவமானது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது 33 கோடி தேவர்களும் அனைத்து ஜீவராசிகளும் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமண காட்சிகளை காணும் பொருட்டு அனைத்து ஜீவராசிகள் தேவர்களும் தென்பக்கத்திலிருந்து வடபக்கத்திற்கு தரிசனம் செய்வதற்காக சென்றுள்ளார்கள். ஆதலால் அனைத்து கணங்களும் வடபகுதியில் சேர்ந்தமையால் தென்பகுதியானது தாழ்ந்து வடபகுதியானது உயர்ந்து இடம் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனால் தேவர்களெல்லாம் சேர்ந்து சுவாமியிடம் விண்ணப்பம் செய்தார்கள். அப்பொழுது சுவாமியானவர் அங்கே அகஸ்திய பெருமானை அழைத்து, நீ தென்பகுதியில் சென்று தென்பகுதி உச்சியில் நின்று உலகை சமநிலைப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்பொழுது அகஸ்திய பெருமானவர் ஒரு பசுமாடு சாணத்திலே கால் வைத்தால் எவ்வளவு அளவு இருக்குமோ அந்த அளவு தான் அகஸ்தியர் இருப்பார். அதனால் அந்த ஒரு கருத்தினை கேட்ட பொழுது சுவாமி மறுபடியும் கட்டளையிட்டு போய் நிற்பாயாக என்று கட்டளையிடுகிறார். அகஸ்திய பெருமான் வரும்பொழுது பற்பல ஆலயங்களில் திருவிளையாடல்கள்லாம் செய்து கொண்டு வரும்பொழுது விந்தியமலையானது, மிகப்பெரிய விந்தியமலையானது அகஸ்தியரை ஏளனம் செய்யும். நான் உன்னை விட பெரிதளவாக இருக்கிறேன், நீ சிறிதாக இருக்கிறாய், என்னை எவ்வாறு தாண்டி செல்கிறாய் என்று பார்ப்போம் என்று. அப்பொழுது அகஸ்திய பெருமானவர் ஒரு க்ஷணத்திலே அந்த மலையானது இவரது கால் தூசுக்கு
சிறிதாகி இவர் வளர்ந்து விடுவார். அதனால்தான் மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுங்கிற ஒரு வாக்கியமானது வந்தது. அதே போல் ஒரு சமுத்திரம், அதையும் ஆஜமனம் போல் ஆஜமனம் செய்து விடுவார். அதன் பிறகு குற்றாலம், அங்கு வந்து சைவ வைஷ்ணவ பேதத்தை ஒழித்து இரண்டையும் நிலைநாட்டி, அதன் பிற்பாடு நமது அகஸ்தியர் அருவி மலையில் பொதிகை மலையிலிருந்து 6500 அடிக்கு மேலாக போய் அகஸ்திய பெருமான் நின்றவுடன் இடம் சமநிலையாகிவிடும். அப்பொழுது அகஸ்திய பெருமான், அனைவருக்கும் உங்களுடைய கல்யாண காட்சி கிடைத்தது, நமக்கு பெறவில்லை என்று வருத்தப்படும் பொழுது, சுவாமி அம்பாள் கைலாயத்திலிருந்து பிருகபாரூடராக இங்கே கல்யாண தீர்த்தம் என்று ஒரு இடம் உள்ளது அகஸ்தியர் அருவி செல்லும் வழியில், அந்த இடத்திலே கல்யாண காட்சி தந்ததாக ஐதீகம். அந்த கல்யாண காட்சியை தரிசித்து விட்டு அகஸ்தி பெருமான் இந்த தென்புதிகை சாரலை விட்டு நீங்க விரும்பாமல் இங்கேயே தவக்கோலத்தில் இந்த அகஸ்திய பெருமான் ஆலயத்தில் தவம் புரிந்ததாக ஐதீகமானது சொல்லப்படுகிறது. ஹரநம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. உங்கள் ஃபோன் நம்பர் ஏதாவது உங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள். ஃபோன் இப்போ இங்கே யாராவது வந்து தரிசனம் பண்ணும் ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய பேர் சதீஷ் சிவம். அழைக்கக்கூடிய நம்பர் வந்து 63-83-07-21-78. ஓகே, இங்கே வந்து எப்படி வழிபடலாம் அவங்க வந்தாங்கன்னா? அவங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அங்கேருந்து வரணும். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பாபநாசம் பஸ் ஏறணும். பாபநாசத்தில் அந்த பேருந்தில் இறங்கி அங்கே டிப்போவில் இருந்து செக் போஸ்ட்டுக்கு காலை 7 மணியிலிருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் அலோட் பண்ணுவாங்க. 7 மணிக்கு மேலே அங்கே கார்கள், வாடகை கார்கள்லாம் அமைச்சு தருவாங்க. அதில் ஏறி இங்கே கோவிலில் வந்து அருவியில் நல்லா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணலாம், பூஜைகள் பண்ணலாம். இல்லை அவங்க அவங்களுடைய குருநிலைக்காகவும் வியாதிகள் நீங்கும் பொருட்டு அகஸ்திய பெருமான் மிகப்பெரிய சித்த வைத்தியர், சித்தர், ரிஷி, எல்லா விதத்துலேயும் சுவாமியை எல்லா விதத்துலேயும் அவர் வருவார் அகஸ்திய பெருமான். அவரை வணங்கினா நல்ல முறையில் ஞானம் மெயினாக கிட்டும், அப்புறம் உடல் வியாதி உபாதைகள்லாம் நீங்கும். முருகப்பெருமான் இங்கே கல்யாண குளத்தில் வள்ளி தேவசேனாவோடு இருக்கார். அவரை வேணா திருமணம் ஆகாதவாளுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். பொதுவாக திருமணம் வேண்டக்கூடியவங்க கல்யாண தீர்த்த லிங்கம் இருக்குது, 250 படி ஏறனா அங்கே காட்சி கொடுத்த ஸ்தலம் இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இடம். அங்கே போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அபிஷேக பூஜை செய்தால் திருமணமாகுங்கிறது இந்த ஆலயத்தோட சிறப்பு. ஓகே, நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. இங்கே வந்து நம்மளை ஃபோன் பண்ணி சொன்னால் பண்ணி. சரி, ரொம்ப நன்றி. முடிஞ்சதுல உங்களுக்கு ஆய் முகூர்த்தமாக தான்.